வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழினாள் அறிவோம் யூடியூப் சேனல் இந்த சேனலில் நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாம் கடந்து வந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மிக கடினமான ஆண்டாகவும் மோசமான ஆண்டாகவும் அமைந்துவிட்டது இருப்பினும் நாம் அதனை வெற்றிகரமாக கடந்து வந்துவிட்டோம் தற்போது நாம் அடியெடுத்து வைத்துள்ள இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நம் அனைவரின் வாழ்விலும் செல்வங்களும் வளமும் மகிழ்ச்சியும் பொருந்திய ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள் ஓகே நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் அதன் தொடர்ச்சியான ஆண்டுகளில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கலாம் என்பதனை முன்கூட்டியே கணித்து கூறிய பாபா வாங்கே அவர்களின் கணிப்புகளைப் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த பாபா வாங்கே அல்லது பாபா வாங்கா அவர்கள் பல்கேரியா நாட்டில் பிறந்தவர் ஆவார் இவர் பிறந்தது தென்கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள வட மாசிடோனியா என்னும் இடத்தில் முப்பத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பிறந்துள்ளார் பின்னர் எண்பத்தி நாலு வருடங்கள் உயிர் வாழ்ந்து பதினொன்று ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இறந்துவிட்டார் இவரின் கணிப்புகளானது எண்பத்தஞ்சு சதவீதம் பலித்துள்ளது என கூறப்படுகின்றது இவர் குறை மாசத்தில் பிரசவித்த குழந்தையாவார் இவர் பிறந்த பிறந்தவுடனேயே இறந்து விடுவார் என்று கூறப்பட்டது ஆனால் இவர் எண்பத்தி நான்கு வருடங்கள் வரை உயிர் வாழ்ந்துள்ளார் பாபா வாங்கே அவர்களின் பதினைந்தாவது வயதில் ஒரு சூறை காற்றினால் அதாவது புயலில் மாட்டிக்கொண்டு அந்த புயலினால் அவர் தாக்கப்பட்டு தூக்கி வீசப்பட்டிருக்கிறார் அதன் பின் அவர் பொதுமக்களால் மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவரிடம் கொண்டு சென்றுள்ளனர் பின்னர் மருத்துவர் பாபா வாங்கே அவர்களின் இரண்டு கண்களிலும் உள்ள குப்பைகளையும் தூசிகளையும் நீக்கிவிட்டு கண்களில் மருந்துகள் கட்டி வீட்டிற்கு அனுப்பியுள்ளார் ஓரிரு நாட்கள் கண்பார்வை தெரிந்த நிலையில் பிறகு அவரின் கண்பார்வையினை முழுமையாக இழந்துவிட்டார் ஆனால் அவர் கண் பார்வையை இழந்தாலும் அவர் புயலினால் தாக்கப்பட்டதிலிருந்து அவருக்குள் இனம் புரியாத சக்தி வந்துள்ளது போல் உணர்ந்துள்ளார் அவரால் பார்க்க முடியாவிட்டாலும் அவர் மனக்கண்களில் பல்வேறு காட்சிகள் தெரிய தொடங்கியுள்ளன அவரது பதினாறாவது வயதிற்கு பிறகு எதிர்காலத்தை கணிக்கும் சக்தி வந்துவிட்டதாக உணர்ந்துள்ளார் எதிர்காலத்தை பற்றி சொல்ல துவங்கியுள்ளார் தனது முப்பதாவது வயதில் மிக பெரிய எதிர்காலத்தை பற்றி கணிக்கும் நபராக மாறியுள்ளார் ஒருவரை பார்க்காமலே அவரின் குணாதிசயத்திலிருந்து அவரின் வாழ்க்கை முறை வரை தன் எதிரில் நிற்பவரின் முழு வாழ்க்கையையும் தன் மனக்கண்ணினால் பார்க்க முடியும் என அறிகிறார் கண்கள் இல்லாமலேயே என்னால் இந்த உலகத்தை பார்க்க முடிகிறது இந்த உலகத்தில் என்ன நடக்க போகிறது என என்னால் அறிய முடிகிறது என்று கூறுகிறார் இவரை போன்றே எதிர்காலத்தை முன்கூட்டியே கணிக்கும் தன்மை கொண்ட நாஸ்டோடாமஸ் என்பவர் தனது பிரிடிக்ஷனை ஒரு புத்தகமாக வெளியிட்டுள்ளார் ஆனால் பாபா வாங்கிய அவர்கள் தன் பிரிடிக்ஷனை வாய் மூலம் மட்டுமே குறிப்பாக சொல்லியுள்ளார் இவர் முன்கூட்டியே கணித்து கூறியதில் இதுவரை நடந்தவைகள் இவர் இந்தியாவில் சுனாமி ஏற்படும் எனவும் கடல் கரையை கடந்து ஊருக்குள் வரும் எனவும் கணித்துள்ளார் அதே போன்று இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமி ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவில் உள்ள மிக இரண்டு கோபுரங்கள் தகர்க்கப்படும் என அன்றே கணித்து கூறியுள்ளார் பாபா வாங்கே இவரின் கணிப்புகளில் ஒன்று அதாவது அமெரிக்க அதிபராக கருப்பினத்தவர் ஒருவர் வருவார் என கூறியுள்ளார் அதேபோல் அமெரிக்க அதிபராக முதல் கருப்பின தலைவராக பராக் ஒபாமா அவர்கள் பதவியேற்றுள்ளார் அமெரிக்காவில் கரிப்பின அதிபருக்கு பிறகு அதிபராக வரும் ஒருவருக்கு மர்மமான நோய் ஒன்று தாக்கி அதனால் அவர் பாதிக்கப்படுவார் என கணித்துள்ளார் அதேபோல் நடந்தும் உள்ளது தற்போது அமெரிக்க அதிபராக உள்ள டொனால்ட் ட்ரம்ப் எவ்வாறு உருவானது என்று தெரியாத மர்ம நோயான கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு மீண்டு வந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மற்றும் அதற்கு பின் என்ன நடக்கும் என்று பாபா வாங்கே அவர்கள் கணித்தவைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு உலக வெப்பம் அதிகரிக்கும் மற்றும் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் கூறியுள்ளார் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படும் என்று பாபா வாங்கே தனது குறிப்பில் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் அமெரிக்காவில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் என கணித்துள்ளார் அமெரிக்கா பிளவுபடும் எனவும் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பசி பட்டினியால் வாடுவார்கள் என கூறியுள்ளார் அவரது கணிப்பானது ரெண்டாயிரத்தி இருபதிலேயே நடந்துவிட்டது இவர் கணிப்புகளில் மிக முக்கியமான ஒரு கணிப்பாக இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு குளோனிங் முறையில் மனிதர்களின் பல்வேறு நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படும் என கூறியதுதான் பாபா வாங்கேயின் மற்றொரு கணிப்பாக பூமியின் மீது மிக பெரிய சக்தி ஒன்று தாக்கும் அது வானத்தில் இருந்து வரும் என்று கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபதிலிருந்து இரண்டாயிரத்தி இருநூறாம் ஆண்டிற்குள் ஏலியன்ஸ் கூட நாம் கனெக்ஷன் வைத்து கொள்வோம் என கூறியுள்ளார் இது நடக்க வாய்ப்பு உள்ளது ஏனென்றால் இப்போது இயற்கைக்கு மாறான ஒரு மின்காந்த விசையை பூமியில் உள்ள ரேடார்கள் கண்டுபிடித்துள்ளன இந்த விசையானது இயற்கையாக வந்தது கிடையாது என விஞ்ஞானிகள் அடித்துக் கூறுகின்றனர் ஆகையினால் இந்த பிரபஞ்சத்தில் நாம் மட்டும் தனியாக இல்லை என உணர முடிகிறது பாபா வாங்கேயின் அடுத்த பிரடிக என்னன்னா ஒரு டிராகன் உலகத்தை கைப்பற்றும் அப்படி சொன்னதுதான் இது மேபி சைனாவாக இருக்கலாம் ஏனென்றால் சைனாவுடைய சின்னம் டிராகன் சோ அடுத்த வல்லரசாக மாற துடித்து கொண்டிருக்கும் சைனா பொருளாதாரத்தில் வல்லரசாக மாறினால் உலகத்தை கைப்பற்றலாம் அடுத்த கணிப்பாக உலகத்தில் எரிபொருளின் தேவை இல்லாமல் போகும் பெட்ரோல் டீசல் பூமியிலிருந்து எடுக்க மாட்டார்கள் பூமி அமைதியாக இருக்கும் அப்படி சொல்லியுள்ளார் இந்த பிரிடிக்ஷனும் நடக்கக்கூடிய ஒன்றாகவே மாறி வருகிறது தற்போது கார் பஸ் எல்லாவற்றையும் வேற்றியால் மின் விசையினால் இயங்குகின்ற மாதிரி கண்டுபிடித்து வருகிறது என்றனர் இது பெரிய அளவில் உற்பத்தி செய்யப்பட்டால் பெட்ரோல் டீசல் விற்கும் விலைக்கு நாம் பெட்ரோல் டீசல் கார்களை வாங்க மாட்டோம் இந்த ப்ரடிக்ஷன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான் அடுத்த கணிப்பாக பூமியில் உயிரினங்கள் எவ்வாறு தோன்றியுள்ளது எப்படி என்று தெரிய வரும் என பாபா வாங்கே சொல்லியுள்ளார் இந்த கணிப்பும் நிஜத்தில் நடக்கவல்ல வல்ல கணிப்பாகவே நாம் கருதலாம் ஏனென்றால் தற்போது ஜப்பான் நாட்டு விஞ்ஞானிகள் அயபுசா என்ற விண்கலம் மூலம் சூரியனிடமிருந்து இருபத்தி ஒரு கோடியே பத்து லட்சம் கிலோமீட்டர் மீட்டர் தூரத்தில் உள்ள ரயஹு என்ற விண்கல் ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர் அந்த விண்கல்லிற்கு அயபூசா விண்கலத்தினை அனுப்பியுள்ளனர் இந்த விண்கலமானது விண்கல்லில் இருந்து விண்கல்லின் சாம்பிள்களை எடுத்துக்கொண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் பதினான்காம் தேதி அன்று பூமியில் வந்தடைந்துவிட்டது சாம்பிள்ஸ் எடுத்து வந்துள்ளது இதன் மூலம் பூமி உருவானது எப்படி பூமி உருவானது பற்றி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லியுள்ளார்கள் மேபி பாபா வாங்கே பூமியில் உயிரினங்கள் தோன்றியது பற்றி அறிந்து கொள்ளலாம் என்று கூறியது இந்த நிகழ்வை ஒத்துள்ளது மற்றொரு கணிப்பாக மனித இனத்தின் தலைவிதியையே மாற்றும் அளவிற்கு ஒரு விஷயம் நடக்கும் என்று கணித்துள்ளார் அந்த விஷயம் நல்ல விஷயமா கெட்ட விஷயமா என்று தெரியவில்லை ஓகே பிரெண்ட்ஸ் இந்த விஷயங்கள் அனைத்தும் நடக்கலாம் என பாபா வாங்கே தன்னுடைய ப்ரடிக்ஷன் மூலம் வைத்துள்ளார் இதை நீங்கள் நம்புவதும் நம்பாததும் தங்கள் விருப்பம் இது பிற்காலத்தில் நடைபெறலாம் என்று கூறப்படும் ஒரு கணிப்பே ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறுபடியும் அனைவருக்கும் இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்